பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு சொல்லணும் கடந்த வாரம் கமல் சார் எல்லா செஞ்சாரு முக்கியமா கமல் சாருக்கும் ஆயிஷாக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப பலரும் ஆயிஷா கமல் சாரையே எதிர்த்து பேசிட்டு இருக்காங்கன்னு ஆயிஷாவை சமூக வலைதளங்கள்ல திட்டிட்டு வராங்க இந்த நிலையில ஆயிஷாவோட எக்ஸ் பாய் தேவோட ரீசன்ட் இன்டர்வியூ இன்னும் சார் இருக்கு அந்த இன்டர்வியூல ஆயிஷாவை பத்தி பல உண்மைகளை உடைச்சிருக்காரு அவர் இன்டர்வியூல என்ன சொல்லி ஆயிஷாக்கு பதினாறு வயசுல ஒரு திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பதினெட்டு வயசுல திருமணம் நடந்திருக்கு இன்னும் அந்த திருமணத்துக்கு விவாகரத்தே வாங்கல ஆனா இப்ப யோகேஷ் அப்படிங்கிறவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிஷா தனலட்சுமி கிட்ட நான் ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருந்தேன் அவர் தான் என்ன கிளாமரா டிக்டாக் பண்ண சொன்னார்னு சொல்லி அந்த ஒருத்தர் நான் தான் ஆனா நான் அவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருக்கல ஆயிஷா வீட்டை விட்டு ஓடி வந்து இங்க சென்னை அமிர்தால படிச்சாங்க அப்பதான் அவங்க எனக்கு பழக்கமானாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஆயிஷா வீட்டுல எங்க லவ் விஷயமா பேச கேரளா போனேன் ஆனா அவங்க வீட்டுல என்ன ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் சென்னை வந்துட்டேன் ஆயிஷா என் மேல சிம்பத்தி கிரியேட் ஆகி எனக்காக கேரளால இருந்து சென்னை ஓடி வந்துட்டாங்க சரி நமக்காக வந்த பொண்ணை எப்படி அப்படியே விடுறது என்னோட கசின் சிஸ்டர் மூலமா சீரியல்ஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் பொன்மகள் வந்தால் அதுக்கப்புறம் மாயான்னு ரெண்டு சீரியல்ல நடிச்சாங்க அப்புறம் பாதியிலேயே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் சத்யா சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சது இவங்களை ஃபேமஸாக ஆக்க டிக்டாக் எல்லாம் பண்ண வச்சோம் நானும் சில டிக்டாக் வீடியோஸ்ல வந்திருப்பேன் அது ரொம்ப கிளாமரா இருக்குன்னு நான் தான் அந்த வீடியோஸை டெலிட் பண்ண சொன்னேன் ஆனா பிக் பாஸ்ல நான் தான் அவங்களை கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன்னு சொல்லிருக்காங்க சத்யா சீரியல்ல நடிச்ச கொஞ்ச நாள்லயே விஷ்ணு கூட பழக்கம் பழக்கமாகி என்ன பிரேக்அப் பண்ணிட்டாங்க என்னோட பிரேக்கப்க்கு விஷ்ணு மூலமா தான் ப்ராப்ளம் இருந்துச்சு ஆனா இப்போ யோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் லவ் பண்றாங்க யோகேஷ எனக்கு தெரியும் அவர் என்னோட ஃப்ரெண்டு பிரீத்தியோட லவர் தான் ப்ரீத்தி ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி அழுதா அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆயிஷாவும் யோகேஷும் பேசிட்டு இருந்தாங்க நானும் கண்டுக்கல இப்போ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி பேசினா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆயிஷா விஷ்ணு கிட்ட இருந்து ஜம்ப் ஆகிட்டாங்கன்னு கடைசியில விஷ்ணுவையும் ஏமாத்திட்டாங்க போல இப்போயும் ஆயிஷாக்கும் ஆயிஷா ஃபேமிலிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் யோகேஷ் ஹிந்துங்கிறதுனால அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் பிக் பாஸில் கூட பாருங்க ஒயின் ஒரு டாலர் வச்சு செயின் போட்டிருப்பாங்க யோகேஷ் வாங்கி கொடுத்தாரா இல்லை இவங்களே வாங்கி போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல என் கூட இருக்கும்போது டின்னு டாலர் வச்சு போட்டிருந்தாங்க அது அவங்களுக்கு தாலி மாதிரி அஃபீஷியலாலாம் எங்களுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க யார் கூடலாம் இருக்காங்களோ அவங்க நேமில் ஒரு செயின் போட்டுப்பாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருக்கும்போது கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே நான் தான் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பேன்னு பேசியிருப்பாங்க

காணாம கட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிஷா பிக் பாஸ்ல சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க அவங்க எப்போதுமே அப்படிதான் சீரியல்ல நடிக்கும் போது கூட பல பிரச்சனை பண்ணுவாங்க சின்ன விஷயத்தை கூட ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்கன்னு ஆயிஷாவை பத்தி பல உண்மைகளை ஓபனா தேவ் பேசியிருக்காரு கமல் சார் கிட்ட ஆயிஷா வாக்குவாதம் பண்ண நிலையில இப்ப ஆயிஷாவோட எக்ஸ் பாய் இந்த நேர்காணல் ஆயிஷா ரசிகர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும்